செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஃபோர்ட் நிறுவனம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இந்தியன் மக்களுக்காக தெரிவிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி சில பல வருஷங்களாக எங்களோட நிறுவனம் முழுக்க முழுக்க நஷ்டத்தில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதனால இந்தியாவில் எங்களோட சர்வீஸை டோட்டலி ஸ்டாப் பண்ணுறோம். இது காரணம், எங்களால் இந்தியன் மோட்டார் மார்க்கெட்டில் நிலையான ஒரு இடத்த பிடிக்க முடியல. ஸோ அதனால நாங்கள் இங்கேருந்து வெக்கேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்தியாவில் ஃபோர்த் தரப்புலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுகிட்டு இருக்கோ அது எல்லாமே 2022 ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாமையே போடுறாங்க கூட சொல்லலாம். ஸோ இந்த நியூஸை கேட்ட நிறைய ஃபோர்ட் யூஸர் தவிக்கிறாங்க. ஏன்னா இனிமேல் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபோர்ட் காருக்கு எந்த ஒரு பார்ட்ஸுமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. அட் த சேம் டைம் ஃபோர்ட் நிறுவனமும் சொல்கிறாங்க, நாங்கள் சில பல சர்வீஸை எங்களோட ஃபோர்ட் யூஸருக்காக கொடுப்போம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது காணல் நீர்மை தான். ஏன்னா இந்தியாவில் இல்லாத ஒரு நிறுவனம் எப்படி அவங்களோட சர்வீஸை எவ்வளோ நாளைக்கு தான் கொடுக்க முடியும்? அதனால் வந்து இதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபோர்ட் யூஸர் அவங்களோட காரை இப்போ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு ஒரு நிறுவனத்தோட காரை வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி ஃபோர்ட் மாதிரியே பல நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு ஓடி இருக்காங்க. காரணம் கேட்டால் இந்தியன் மார்க்கெட் எங்களுக்கு ஏற்றது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், 2019 ஃபியட் நிறுவனம் சொல்கிறாங்க, நாங்கள் 7 வருஷம் திணறி பல வகையான உழைப்புகளை கொடுத்து பார்த்துட்டோம், அப்படி இருந்துமே இந்தியன் மார்க்கெட்டில் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நிலையான இடத்த பிடிக்க முடியல. அண்டு செப்டம்பர் 2020 ஹார்லி டிவிஷனும் அதே தான் சொல்கிறாங்க, நாங்கள் பல வகையான டீலர்ஸை பிடிச்சோம், பல வகையான பார்ட்னர்ஸை பிடிச்சோம், பெரிய பெரிய நிறுவனத்தோட கொலாபரேஷன் பண்ணோம், அப்படி இருந்துமே வருஷத்துக்கு ஒரு வண்டி விற்கிறதுன்றது எங்களுக்கு நாக்கு தள்ளுற பாடாக இருக்குது, அதனால எங்களோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறோம் சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. அண்டு அதே வருஷத்தோட 2020 டிசம்பர் மாதம் ஜெனரல் மோட்டார்ஸ்னு சொல்கிறாங்க, ட்விட்டரில் ஒரு ட்வீட் வருது, நாங்கள் 13 வருஷம் போராடிட்டோம், அப்படி இருந்துமே இந்தியன் மார்க்கெட்டில் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நிலையான இடத்த பிடிக்க முடியல, அதனால எங்களோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ 2021 சசாங்கியோங் கம்பெனி, இவங்க ஒரு கொரியன் கம்பெனி, ரொம்ப ஷார்ட்டான பீரியட்லேயே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியன் மார்க்கெட் நமக்கு ஏற்றது இல்லைன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் அண்ட் இந்தியன் மக்கள் அஃபோர்டபுளாக இல்லை, ஐ மீன் அவங்களோட சர்வீஸை கொடுக்குற அளவுக்கு சரியாக இல்லை, அதனால நாங்கள் இந்தியா விட்டு வெக்கேட் பண்ணுறோம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க சர்வீஸை. இப்படி பல நிறுவனங்கள் இந்தியன் மார்க்கெட் எங்களுக்கு சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி சொல்லியே இந்த நாட்டை விட்டே ஓடிட்டாங்க. அப்படி இந்தியன் மார்க்கெட்டே டோட்டலி ஒரு ட்ராஜடியாக, எங்களுக்கு எந்த ஒரு நிறுவனமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 நிறுவனங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அந்த 4 நிறுவனம் வேறு ஒன்றும் இல்லை, டாடா, மஹேந்திரா, ஹுண்டாய், மாருதி சுசுகி. ஆக்சுவலி இந்த நிறுவனங்கள் ரொம்ப வருஷமாகவே இந்தியாவில் இருக்கிறாங்க. இவங்களோட சக்ஸஸ்க்கு உண்மையான காரணம் என்னென்னா, இந்தியன் ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் மக்களால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சிலையும் அண்ட் இந்தியன் லாக்கு ஏற்ற மாதிரியும் வெஹிக்கிள்ஸை மேனுஃபேக்சர் செய்கிறாங்க. இதே மாடலை இந்த ஃபோர்ட் நிறுவனம் சரி அண்டு ஹார்லி டேவிசன்லாம் மேக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோன்னா அங்கே இன்னொரு ஒரு பிரச்சனை வருது, அதுதான் பிராண்ட் வேல்யூ. ஆக்சுவலி இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு விஷயம் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். நான் சின்ன வயசில் மாருதி காரை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன், ஏன்னா அதில் மட்டும்தான் ஸ்க்ரோல் டோர் வரும். ஒருவேளை அந்த நிறுவனம் ஸ்க்ரோல் டோர் வைக்கிறதுனால எங்களுக்கு நஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுது, அதனால அந்த டோருக்கு பதில் நார்மலாக இப்படி திறக்கக்கூடிய டோரே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் அந்த பிராண்ட் மேலே வச்சுருக்கக்கூடிய மரியாதையை இழந்துருவேன் அண்ட் அந்த பிராண்டுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய யூனிக்னஸையும் இழந்துடும், இன்னும் சொல்லப்போனால் அழிஞ்சிரும். ஸோ அதனால இப்போ ஃபோர்ட் மாதிரியான நிறுவனம், ஹார்லி டேவிசன் மாதிரி நிறுவனம் இந்தியர்களுக்கு ஏற்ற மாதிரியான கார்ஸ் மேனுஃபேக்சர் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய குளோபல் மார்க்கெட்டுக்கான ரேஞ்ச் குறைஞ்சிரும் அண்ட் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிராண்ட் வேல்யூ அழிஞ்சிரும். இதனால தான் அவங்க இந்தியர்களுக்கு ஏற்ற மாதிரியான எந்த ஒரு காரையும் மேனுஃபேக்சர் செய்ய மாட்டாங்க. அந்த நிறுவனத்துக்குன்னு சொல்லி ஒரு ஆர்ஜி நாடு இருக்கும், அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் காரை மேனுஃபேக்சர் செஞ்சுருப்பாங்க, அந்த காரை தான் குளோபல் வைஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பல நாடில் அது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இந்தியாவில் அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதை அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் அவங்களால வந்து பண்ணவே முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், அங்கே ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதில் ஹீட்டர் இருக்கும், இங்கே வந்து ஏசி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து சேஞ்சஸை பண்ண முடியும், பெரிய அளவுக்கான ஒரு சேஞ்சஸாக பண்ணிட முடியாது. பண்ணால் அந்த மாடலையே டோட்டலி அப்டேட் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி அதோட பிராண்ட் வேல்யூ இழக்கிற மாதிரி தான். ஸோ இது மட்டும்தான் பிரச்சனையாக சொல்லி யோசிச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எதிரியாக தான் இருக்கிறாங்க. பிகாஸ் இப்போ வெளிநாட்டு நிறுவனம் அவங்களோட காரை இந்தியாவில் இறக்குமதி செய்யணுன்னா அதுக்கு கிட்டத்தட்ட 40-50% டேக்ஸ் வாங்குறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 100,000 இருக்குன்னு வைங்க, 100,000 கவர்மெண்ட் அந்த காரை இங்கே இறக்குமதி செய்கிறதுக்கு 40,000-50,000 கேட்குறாங்க. பாதி ரேஞ்சை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தாரவாத்து கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு பயந்துக்கிட்டு தான் பல நிறுவனங்கள் இந்தியாவில் அவங்களோட ஸ்தாபனத்தை உருவாக்க மாட்டுறாங்க. இன்ஃபேக்ட் உலகத்திலே ரொம்ப பாப்புலராக இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் தான் டெஸ்லா. அவங்களும் இந்த ஒரு டேக்ஸுக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை லான்ச் பண்ணாமல் இருக்கிறாங்க.
அண்ட் யூஎஸ் மார்க்கெட் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டோட இந்தியன் மோட்டர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் மோட்டர் மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து ஒரு எறும்பு மாதிரி அவங்களுக்கு. ஆனால் இந்த எறும்பு மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒரு காரை லான்ச் பண்ணுறதுக்கு யானை அளவுக்கு டேக்ஸை வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் மூழ்கி போயிருக்கிறாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டை எதுக்கு தான்ப்பா இவ்வளோ டேக்ஸ் வாங்குறீங்கன்னு சொல்லி பல நபர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு பல வகையான காரணங்களையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் முக்கியமான காரணமாக இருக்கிறது, நீ பெட்ரோல் வண்டி இல்லாட்டி டீசல் வண்டியை எங்கள் நாட்டில் லான்ச் பண்ணுற, இது மூலமாக எங்கள் நாடு பொல்யூஷன் ஆகுது, இதுக்கு தான் இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சை வந்து டேக்ஸை நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ பெட்ரோலை ஓடாமல் டீசலை ஓடாமல் எதில் தான்யா ஓடும் அப்படின்னு சொல்லி நமக்கும் தோணுது. பட் இருந்தாலும் எப்படியாவது அவங்ககிட்ட டேக்ஸை கறக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, அதனால தான் கறந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தோம்னா, இன்றைக்கி குளோபல் வைஸாக கார்ஸோட சேலை அடிக்கிறதுக்குன்னே சொல்லிட்டு ஒரு புது வகையான பிஸ்னஸ் ரொம்ப பெரிய அளவில் பெருக்கெடுத்து ஓடுது. அது வேறு ஒன்றும் இல்லை, டாக்ஸி. ஆக்சுவலி நம்ம நாட்டில் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆட்டோ வந்துச்சு, இன்றைக்கி கேப்ஸை மாறிடுச்சு. கேப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபோனில் ஒரு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலுக்கே கார் வந்து நிற்கிது. அதில் கிலோமீட்டர் கணக்கில் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே உங்களுக்கு தேவையான இடத்துக்கு போக முடியுது. அண்டு ஒரு சாமானிய மக்களோட லெவல்லேருந்து பார்க்கும்போது மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு இல்லாட்டி ஒரு அஞ்சு தடவை வச்சுக்கோங்க, பத்து தடவை கூட வச்சுக்கோங்களேன், அந்த பத்து தடவைக்கும் ஒரு தடவை ஒரு ட்ரிப்புக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா தான் ஆகப்போகுது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு பார்க்கும்போது அவனால் அஃபோர்ட் பண்ணவும் முடியுது. அட் த சேம் டைம் ஒரு காரோட ப்ரைஸ் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் கூட இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. அவ்வளோ ப்ரைஸ் போட்டு எதுக்கு ஒரு காரை வாங்கணும், அதுக்கு டீசல் பெட்ரோலை வேறு ஊற்றி எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி போயிட்டு இருக்கணும். ஸோ மாதத்துக்கு ஒரு 4-5 தடவை அவனுக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுன்னா அதுக்கு இந்த டாக்ஸிஸை போதுமே, எதுக்கு அவன் போய் காரை வாங்க போகிறான். அண்டு இது கூடவே இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னா, ரொம்ப லக்ஸுரியான கார்ஸையும் இப்போ ரெண்ட்டுக்கு விடக்கூடிய சில பல ஏஜென்சியும் உருவாயிருச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு நார்மலான கார் தான் இருக்கும், பட் அவார்ட் ஷோக்கெலாம் போகும்போது லெமோசின், லாம்போகினி, ரோட்ஸ் ராயல்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு பெரிய பெரிய கார்ஸில் வந்து இறங்குவாங்க. அது எல்லாமே ரெண்டட் கார்ஸ், அவங்களோட ராயலை வந்து எடுத்து சொல்கிறதுக்காக தான் அந்த கார்ஸை அந்த மாதிரி அவார்ட் ஷோக்கு போகும்போது பயன்படுத்துவாங்க. இதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு அந்த ஏஜென்சி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சொன்ன டயத்துக்கு வருவாங்க, இவங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி விட்டுட்டு அந்த ப்ரைஸை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ பணம் இருக்கிறவங்க கூட அவனுக்கு இந்த ரெண்டட்கான சர்வீஸ் கிடைக்கும்போது அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கான காரை ஓனாக வாங்க மாட்டான். அதனால வந்து சேல்ஸ் பயங்கரமான அளவில் அடியாகுது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் குளோபல் வைஸாகவும் சரி அண்ட் இந்தியா ரீதியாகவும் சரி, இந்தியா தான் இருக்கலையும் ரொம்ப மோசமாக இருக்குது, மோட்டர் மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய ஒரு ட்ராஜடியாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன தான் முடிவு, எது தான் நமக்கு விடிவழியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2017 வந்த ஒரு சின்ன கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒரு வெளிச்சமாக தெரியுது. அது என்னென்னா, ஆக்சுவலி 2017 மிஸ்டர் நிதின், இவர் வேறு யாரும் இல்லை, இந்தியன் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஹைவேயோட மினிஸ்டர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இன்றைக்கான நிலமையில், ஐ மீன் 2017 நிலமையில் 250 மில்லியன் கார்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, அது எல்லாமே பெட்ரோல் அண்ட் டீசல். இது 2030 இங்கே இருக்கக்கூடிய நிறுவனமோ இல்லாட்டி வெளிநாட்டை சேர்ந்த கார் நிறுவனங்கள் ஒருவேளை முடிவு பண்ணாங்கன்னா அது எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்ற முடியும். அப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றினாங்கன்னா நாங்கள் டேக்ஸ் ரீதியாகவும் சரி அண்டு சப்ஸ்டிடியூட் ரீதியாகவும் சரி, ரிபிட்ஸ் ரீதியாகவும் சரி, எங்களால் முடிஞ்ச சலுகைகளை நாங்கள் கொடுப்போம். அட் த சேம் டைம் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது குளோபல் வைஸாக பொல்யூஷனை குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியாக இருக்கிறோம், அதனால உங்களை நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இவர் சொல்லி முடிச்சிருக்காரு, ஐ மீன் 2030 இதெல்லாம் வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பியிருக்காரு. ஆனால் அது நடக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய வகையான தடைகள் இதில் வேலி மாதிரி வந்து நிற்கிது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இன்றைக்கான நிலமையில் இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த டாட்டா நிறுவனத்தை எடுத்துக்கோங்க, மஹேந்திரா நிறுவனத்தை எடுத்துக்கோங்க, மாருதி சுசுகி, ஹுண்டாயெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு ட்ராஜடியான மார்க்கெட்டில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்ருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்தியன் மோட்டர் மார்க்கெட்டோட ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 2-3% தான் இருக்குது, அதில் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதே பெரிய விஷயம். பிகாஸ் இவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பிளான், ஒரு பிளான்ட் அண்ட் இவங்களோட மேனுஃபேக்சர் ஸ்டைல்ஸை வச்சு முடிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி அது மக்கள் மத்தியிலே நல்லா வரவேற்கப்படுறதுனால இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இவர் சொல்கிற மாதிரி, ஐ மீன் நிதில் சொல்கிற மாதிரி எலக்ட்ரிக் மோட்டர்ஸை வந்து வரவேற்கணும்னா இந்த நிறுவனங்கள் அவங்களோட பெட்ரோல் டீசல் வண்டி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு மாடலை கண்டுபிடிக்கணும். அந்த மாடலுக்கு பணச்செலவு இருக்குது, பொருள் செலவு இருக்குது, அறிவு செலவு இருக்குது, இதெல்லாம் வந்து செலவு பண்ணி அந்த ஒரு புது ப்ராடக்டை அவங்களோட யூனிக்கான ஐடென்டிட்டி அதில் கொடுத்து அதை இந்தியன் மக்களை வாங்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கே ஒரு 30-40 கூட ஆகலாம், சொல்ல முடியாது, அது அவங்க முயற்சி பண்ணால் தான் தெரியும் எத்தனை வருஷம் ஆகும்னு. அதனால் இந்த நிறுவனங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறுறது சாத்தியம் இல்லாத விஷயம், ஏன்னா அவங்க நிறுவனமே டோட்டலி திவாலாக கூட வாய்ப்பு இருக்குது.
ஆனால் வெளிநாட்டு நிறுவனங்கள், ஃபார் அன் எக்ஸாம்பிள் டெஸ்லா மாதிரி நிறுவனம்லாம் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வச்சுருக்கக்கூடிய டேக்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வேலியாக இருக்குது, இல்லாட்டி இந்தியாவுக்குள்ளே வந்துருவாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட், ஐ மீன் நிதில் சொன்ன மாதிரி வந்து பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு 30-40% மக்கள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க சொன்ன அந்த சலுகைகள், ஐ மீன் டேக்ஸ் ரீதியாகவும் சரி, ரிபிட்ஸ் ரீதியாகவும் சரி, சப்சிடியூட் ரீதியாகவும் சரி, கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள் வந்து தரப்படும், அப்போ தான் அமலுக்கே வரும். பட் அந்த 30-40% ஆஃப் பீப்புள்ஸ் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எந்த நிறுவனம் லான்ச் பண்ணுதோ அது நஷ்டத்தையும் அண்டு பல வகையான டேக்ஸஸையும் பே பண்ணி தான் சர்வே பண்ணும். ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்மகிட்ட சொல்யூஷன்லாம் இருக்குது, பட் அதை செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நஷ்டங்களை எதிர்கொண்டு தான் அவங்க லாபத்தை நோக்கி நகர முடியும். அதுக்கு எந்த நிறுவனம் தயாராக இருக்குதுன்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதனால நமக்கான பதில் இனி வரப்போகிற காலம்தான் சொல்லும். ஐம் ஷோர் இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு விவாதத்தில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முரணான கருத்துக்கள் இருக்கலாம். அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் மாட்ரிஸ் ஆர்கோ. பாய்.